கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் செக்ஷனில் ஷைனிங்காக ஸ்கின் வச்சுருக்கிறவங்க, என்னோடய ஸ்கின் ரொம்ப பளபளப்பாக இருக்கும், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்கள். அம்மாக்கள் கிட்டேயும் பாட்டி தாத்தாக்கள் கிட்டேயும் ஒளிஞ்சு இருக்கு. டாக்டர் ஷர்மிகா தருண் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டிருந்த இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஒரு 5 அமேசிங்கான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுற பாத்திங் பவுடர். ஜஸ்ட் இந்த பாத்திங் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்த டே 1லேருந்தே தெரிஞ்சுக்குவீங்க இது எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் வந்து மேஜிக் பண்ணுது, இது எந்த மாதிரி ரிசல்ட் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத. நான் சொல்கிற அளவுகளில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மாதத்துக்கு வரும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு சின்ன கப்பில், ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை கப்பு வந்து மைசூர் தால் வந்து எடுத்துக்கோங்க. சிவப்பு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது வந்து நல்ல ஒரு கிளென்சர், சூப்பராக நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லியும் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து கொடுக்கும். இதை நம்ம ஃபுல் பாடிக்கும் டெய்லியும் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ், ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸ்கின் எப்போவுமே சாஃப்டாக ஃபேஸ் அளவுக்கு பிரைட்டாகவும் வச்சுக்கும். எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ண போகிறது அதே அளவுக்கு அரிசி மாவு, அரிசி பச்சை அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பச்சை அரிசி வந்து நல்லா வந்து செட் ஆகும் ஃபேஸ் பேக்குக்கு நினச்சிங்கன்னா இதை கூட இதோட கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கலாம். ஸ்கின் ஒயிட்டனிங், ஸ்கின் லைட்டனிங், பிரைட்டனிங் அப்படின்னாலே நம்ம அரிசிக்கு தான் வந்துடுவோம். ஏன்னா அரிசி பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்கின் பெனிஃபிட் வந்து இருக்குது. இது கூட பாசி பயிறு வந்து நம்ம வந்து மைசூர் தால் எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு பாசி பயிறு வந்து எடுத்துக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட நீங்கள் பாசி பயிறு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அளவோட எல்லாத்தோடையும் நம்ம சேர்க்கும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாலாம் ஆகாது, நல்லா சாஃப்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இது கூட பாசி பயிறு எடுத்த அளவுக்கே சேம், எல்லாமே ஒரே அளவு தான் நான் எடுக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஸ்கின் அப்படின்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் பாசிப்பயிறு இது எல்லாமே நல்ல ஒரு கிளென்சர். ஸோ சோப்பு போட்டு நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே டெய்லியும் தெரியாது. ஸோ இந்த எப்படி குளிக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா ஒரு 1 வீக்கில் அப்படியே செம்ம பாலிஷாக இருக்கும் உங்களோட ஸ்கின்னு, உங்களுக்கு நல்லாவே வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அந்தளவுக்கு. இது கூட ஓட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓட்ஸ் வந்து செம்ம சாஃப்டாக ஷைனிங்காக ஆக்கும், ஸ்கின் கலரையும் இம்ப்ரூவ் பண்ணும். எப்போவுமே நல்லா க்ளோவாக இருக்கணும், ஃபேஸ் மட்டும் இல்லை ஃபுல் பாடியுமே க்ளோவாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மெயின்டெனன்ஸ் அதிகமாக நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் ஃபுல் பாடிக்கும். இது ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ் தான், ஆனால் சூப்பரான ரிசல்ட் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட முல்தானி மெட்டி, நீங்கள் முல்தானி மெட்டி வந்துட்டு அரைக்காமல் வச்சுருக்கீங்கனாலுமே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து அரைச்சதை யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட இருந்த முல்தானி மெட்டி பவுடரை வந்து அதே அளவு எடுத்துக்கிறேன். கடைசியாக இது கூட பாதாம். இந்த பாதாம் வந்து தெரியும் உங்களுக்கு, பாதாம் ஆயில் யூஸ் பண்ணால் எந்தளவுக்கு ஸ்கின் க்ளோ ஆகணும், அதே மாதிரி இந்த பாதாம் யூஸ் பண்ணும்போதும் டெய்லியும் நம்ம வந்து இது கூட சேர்ந்து யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். செம்ம ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங் ஆக்கிறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவுமே ஆரஞ்சு பீல் பவுடர் கூட இதில் நம்ம சேர்க்கவே வேணாங்க, இது மட்டுமே போதும் சூப்பராக நம்மளோட ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதை வந்து மிக்சி ஜார்லேயே வச்சுட்டு நல்லா சாஃப்ட் பவுடர் மாதிரி நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் செட் ஆகும். டார்க் ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கு எப்போதுமே ஒரு லைட் எல்லோ டிண்ட் இருந்தால் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு சேர்த்துக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஓகே ஒத்துக்கும் அப்படின்னா மட்டும் இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நார்மலாகவே மஞ்சள் வந்து செட் ஆகும். டெய்லியும் நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும்போது அது ஒரு கிருமி நாசினி தானே, அதுவும் சூப்பராக நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுல மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி இந்த மஞ்சள் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோவிங்கும் கொடுக்கும் டெய்லி யூஸ் பண்ணும்போது. இது நல்ல ஒரு கிளென்சர் கூட, இது ஒரு பியூட்டிக்குமே ரொம்ப சூப்பராக, அதாவது ஹெல்த்திங்கிறத விட பியூட்டிக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இதை எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது சாஃப்டாக அரைச்சிருக்கீங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்க்ரப்பே ஆகாது, ரொம்ப ஜென்டிலாக அப்படியே நம்ம வந்து ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம பாத்ரூம்லேயே இதை வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், கண்டிப்பாக ஈரம் படாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இல்லை பாத்ரூம்குள்ளே போகும்போது எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் ஓகே தான், ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஈரம் ஆகிடும். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே போதும். இது கூட வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். தண்ணி ஆட் பண்ணாலே சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதை விட நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட அந்த டைம் பொறுத்து. தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சாத பால் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் சோப்புக்கு அப்புறம் போடும்போது அது பிசுபிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும், அதனால் காய்ச்சின பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் தக்காளி அதெல்லாம் கூட எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணி இல்லைன்னா இதில் ஏதாவது ஒன்று அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போதுமே தண்ணி தான், தண்ணி யூஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே, ஏன்னா கிளென்சர் பண்ணுறோம், அதாவது கிளென்ஸ் பண்ணுறோம், பிரைட்டன் பண்ணுறோம், இல்லை சம்திங் வந்து ஒரு கிளீனப் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோனாலே அதுக்கு தண்ணி தான் பெஸ்ட்டு நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்போதுமே சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான், ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கிளீனிங்க்கு நுரை தேவைப்படும். ஸோ நுரை இருக்கிற மாதிரி நல்ல ஒரு சோப்பாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது இப்போ வரைக்குமே டவ் சோப்புங்க. ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் டவ் சோப்பு யூஸ் பண்ணுவேன் ஃபுல் பாடிக்குமே. ஃபேஸ்க்கு தனியாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக நம்ம வந்து சோப் போட்டு ஃபஸ்ட்டு நுரை வச்சு நல்லா வந்து அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு குளித்ததுக்கப்புறமா நம்ம பாத்ரூம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல் பாடிக்குமே ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணி ஜென்டிலாக மேலே பார்த்து நம்ம வந்து மசாஜ் கொடுத்துக்கணும் ஃபேஸில். அதுக்கு மாதிரி உடம்புல எல்லாத்தையுமே நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் விட்டாலே போதும் இது வந்து ட்ரை ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் விடுங்களேன் போதும். டெய்லியும் நம்ம பண்ணுறோம் ஒரு 5 மினிட்ஸ் விடுறோம்னா உங்களோட ஸ்கின்லாம் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு எங்கே இருக்குன்னு என்னாலே சொல்ல முடியாது, உண்மையாகவே சொல்கிறேங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வருஷத்துக்கு நம்மளோட ஸ்கின் எங்கே இருக்கும், ரிங்கிள்ஸ் விழுகாது, செம்ம க்ளோவாக பிரைட்டானாக இருக்கும். ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டானாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பாடியுமே இருக்கும். இதையே நீங்கள் ஃபேஸ் பேக் ரொட்டீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் ஒரு ஃபேஸ் பேக் போடணும், ஒன்று ஒன்றா மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது ஒரு போரிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதையே அப்படியே உங்களோட ஃபேஸ் பேக் ரொட்டீனாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் வந்து கையில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபஸ்ட் டைமே டிஃப்ரென்ஸ் தெரியுது நீங்கள் பாருங்கள். நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு ரிசல்ட்டு? இந்த கை மட்டும் எவ்வளோ பல பலன்னு எவ்வளோ ஷைனிங் தெரியுது பார்த்தீங்களா? ஏன்னா அதில் சேர்த்துருக்க ஓட்ஸு, பாதாம், இதெல்லாமே பாசிப்பயிறு மாவு, இதெல்லாமே ஒரு க்ளோவிங் இன்கிரீடியன்ட்டு. வேறு லெவலில் மேஜிக் பண்ணும் நம்மளோட ஸ்கின்ல. நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, மைசூர் தாலும் அப்படி தான் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்டனிங் வந்து கொடுக்கும். டெய்லியும் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து, நீங்கள் என்ன தான் ஸ்கின் டோனில் வந்து கலர் கம்மியாக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி நல்ல கலராக இருந்தீங்க இப்போ வந்து மானரமாகிட்டீங்க, இல்லை மானரமாக இருக்கீங்க, இல்லை நல்ல ஒரு ஃபேர் ஸ்கின், ஆனால் பிரைட்டாக, நிறைய பேருக்கு ஃபேர் ஸ்கின் நல்லா இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனை செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கலரில் இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஒரு 3 மந்தில் ஒரு 3 ஷேடு 4 ஷேடு கண்டிப்பாக நீங்கள் லைட்டன் ஆகிருப்பீங்க. நான் அடித்து சொல்கிறேன், அந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து இது வந்து கொடுக்கும். நான் வந்து இதை ஃபேஸில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸ்லேயும் அதே மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன், எனக்கு அதுக்கு வந்து ஃபேஸ் பேக் மாதிரி காய விட முடியல, 5 மினிட்ஸ் தான் கொடுக்குறேன் அது ட்ரை ஆகலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறதுக்குள்ளே ஃபேஸில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். டெய்லியும் 5 மினிட்ஸ் விடுறீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நீங்கள் அப்படி கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ்க்கு மட்டும் தனியாக இதை ஃபேஸ் பேக் மாதிரி நைட் டைமில் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். ஆனால் சூப்பரான ரிசல்ட் வந்துருக்கும் பாருங்கள். ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவாக இருக்குல்ல.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க இருந்தால் கூட பேபி ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேட்பீங்க அக்கா இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்பீங்க, அதனால் இந்த ஆன்சரையும் நான் சொல்லிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே குழந்தைங்களுக்குமே செட் ஆகும், எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.